கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43:13 கடைசி பகுதியிலும், யோபு 42:2 இருக்கிறது. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 43:13 ஆண்டவர் தம்முடைய அதிகாரத்தோட வல்லமையோட ஒரு கேள்வி எழுப்புகிறார். நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லி அதை ஆமோதிக்கும் வண்ணமாக யோபின் புஸ்தகம் 42:2 யோபு ஒப்புக்கொள்ளுகிறான், தேவரீர் சகலவற்றையும் நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த அறிவு யோபுக்குள் வந்த உடனே நாம் பார்க்கும் காரியம் என்னவென்று சொன்னால், அவன் சகலவற்றையும் இரட்டிப்பாக திருப்பிக் கொள்கிறான். தேவன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்பமாக இரட்டிப்பாக நன்மையாக அவனுக்கு தருகிறார். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு தேவன் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய தீர்மானித்து விட்டார். அவர் நீங்கள் இழந்ததை திரும்ப தரும்படிக்கு தீர்மானித்திருக்கிறார். அவர் சில கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்ய தீர்மானித்திருக்கிறார். அதை ஒருவரும் தடுக்க முடியாது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை, அதாவது ஏசாயா 43 வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த அதிகாரத்திலே அவர் என்ன செய்கிறார் என்ற அந்த சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லி இருக்கிறது. அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று ஒரு 3 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் காரியங்களாய், இன்று நடந்தேறும் காரியங்களாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக 14 எடுத்து பார்க்கும் பொழுது, அந்த 14 எப்படி அழுதியிருக்கிறது? உங்களுக்காக அரண்களெல்லாம் இடிந்து விழவும், கல்தேயர் படவுகளில் இருந்து அலரவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று எழுதியிருக்கிறது. முதலாவது, அவர் அரண்களை இடிக்க விரும்புகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தடையாயிருக்கிற, உங்களுக்கு ஒரு பயமுறுத்தலை போல இருக்கிற அரண்களை அவர் நிர்மூலமாக்க விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, God is willing to bring down every strongholds in your life that is hindering your progress. உன்னுடைய முன்னேற்றத்தை, உன்னுடைய நல்வாழ்வை தடுத்து நிறுத்தக்கூடிய அரண்கள், மதில் போல வானளாவி நிற்கிற அரண்கள் எதுவாயிருந்தாலும், உன்னை தடை செய்கிற அரண்கள் எதுவாயிருந்தாலும், உன்னுடைய பெருக்கத்திற்கு விரோதமாய் இன்னும் தேவ சமூகத்திற்கு நெருங்கி சேரக்கூடாதபடிக்கு தடைகளாய் எழும்பி நிற்கிறவைகள் எவைகளாயிருந்தாலும், இன்றைக்கு தேவன் அந்த அப்படிப்பட்ட அரண்களை இடித்து நிர்மூலமாக்குகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக 17 கவனித்து பார்க்கும் பொழுது, அங்கே இப்படி எழுதியிருக்கிறது, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும், ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. எனவே இரண்டாவதாக அவர் அணைத்து போட வேண்டியவைகளை அணைத்து போடுகிறார். உங்களுக்கு தீமை செய்யும்படி பின்தொடர்கிற பொல்லாப்புகளை ஒரு திரியை அணைப்பது போல, ஒரு திரியை நாம் எப்படி ஊதி அணைப்போமோ அதுபோல உங்களுக்கு பின்பதாய் வருகிற, உங்களை பின்தொடர்ந்து வருகிற தீமைகளை, உங்களுக்கு விரோதமாய் உங்களை பின்தொடர்ந்து வருகிற போராட்டங்களை அவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எனவே போராட்டங்கள் இனியும் புகைவதில்லை உங்கள் வாழ்க்கையிலே. கர்த்தர் இன்றைக்கு இடைப்பட்டு தேவன் ஒரு திரி அணைகிறது போல் உங்களை பின்தொடர்ந்து வருகிற பெரிய சேனை, அது ரதங்களை கொண்ட சேனையாயிருக்கலாம், குதிரைகளை கொண்ட சேனைகளாயிருக்கலாம், இராணுவங்களை கொண்ட சேனைகளாயிருக்கலாம்,
இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலே ஒரு தேசம் அவர்களை துரத்தி கொண்டு வந்தது. திரும்பமாய் எப்படி ஆகிலும் அவர்களை அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கி விட வேண்டும் என்று சொல்லி ஒரு தேசமே, பார்வோனின் பெரிய சேனையே, 600 பிரதான ரதங்களே புறப்பட்டு அவர்களை பின்தொடர்ந்து வந்தது. ஆனாலும் கர்த்தர் இடைப்பட்டு அற்புதம் செய்தார். ஒரு திரியை அணைத்து போடுவது போல் பின்தொடர்கிற தீமைகளை அணைத்து போட்டார். அதைத்தான் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் செய்ய விரும்புகிறார். 3வதாக 19 வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, ஆறுகளை உண்டாக்குகிறார். வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவாந்தர வழியிலே ஆறுகள், நினைத்து பார்க்க முடியாத விதத்திலே, நினைத்து பார்க்க முடியாத இடங்களில் இருந்து ஆறுகள் புறப்பட்டு வனாந்தரங்களை வயல்வெளிகளாக மாற்றப் போகிறது. உங்கள் வாழ்க்கையின் வறட்சிகளை நீக்கும் ஆறுகளை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். God is going to open up resources, unknown resources, resources that are totally alien to you. உங்களுக்கு தெரியவே தெரியாத விதத்திலே தேவன் சில ஆறுகளை உங்கள் வாழ்க்கையிலே அவர் புறப்பட பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எனவே 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக இந்த காலை வேளையில் நான் வைத்திருக்கிறேன். 1வது, அரண்களை இடிக்கிறார். 2வது, உங்களை பின்தொடர்ந்து வருகிற தீமைகளை அணைத்து போடுகிறார். 3வது, உங்களை ஆசீர்வதிக்கும் ஆறுகளை உண்டாக்குகிறார். கர்த்தாமே, இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை வாழ வைத்து வளமுள்ளவர்களாய் மாற்றுவாராக என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.